சியாம். சியாம் என்றால் என்ன? நோன்பு என்றால் என்ன? அஸ்ஸியாம் லுகா, மொழி அடிப்படையில் நோன்பு என்பதற்குரிய அர்த்தம் அல் இம்சாகு அனி ஷை வல் இம்திநா, தடுத்து கொள்ளுதல் காத்து கொள்ளுதல். சியாம் என்றால் நோன்பு என்றால் மொழி அடிப்படையில் அரபி மொழியின் அடிப்படையில் என்ன அர்த்தம்? தடுத்து கொள்ளுதல் காத்து கொள்ளுதல். இஸ்லாஹ் வழக்கத்தின் ஷரியத்தின் அடிப்படையில் என்ன விளக்கம் உண்டா நோன்பு என்பதற்கு? கா சூரியன் உதயமாவதிலிருந்து சூரியன் மறையும் வரை அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்தானோ அந்த நேரங்களில் அதில் இருந்தெல்லாம் எம்மை பாதுகாத்துக் கொள்ளுதல் நீயாவோடு. எதோடு? நீயத்தோடு. நீயத்தோடு சூரியன் உதயமாவதிலிருந்து சூரியன் மறையும் வரை உணவை, பானத்தை, குடிப்பதை, அருந்துவதை, மனைவிகளோடு சேர்வது, இது போன்ற அல்லாஹ் தடுத்த எல்லா காரியங்களையும் சூரியன் உதயமாவதிலிருந்து சூரியன் மறையும் வரை நீயாவோடு எண்ணத்தோடு மேற்கொள்ளுதல் தான் நுண். எண்ணத்தோடு மேற்கொள்ளுதல் தான் நுண். சௌ, ஏன் அல்லாஹ் இந்த நோன்பை கடமையாக்கிறான்? ஏன் இந்த நோன்பு மூமின்களுக்கு கடமையாக்கப்பட்டது? இன்று பலர் சொல்லுவது போல பசியை உணர்வதற்காக அல்ல, ஏழைகளின் வழியை உணர்வதற்காக நோன்பு கடமையாக்கப்படவில்லை. இதுவெல்லாம் குர்ஆன் சுன்னாவுடைய வார்த்தைகள் அல்ல, அதுவெல்லாம் காரணங்களாக இருக்கலாம், அதிலே ஒரு கிளைகளாக இருக்கலாம். ஆனால் நோன்பு கடமையாக்கப்பட்டதற்கு ஒரு நோக்கம்தான், இரண்டு கிடையாது, ஒரே ஒரு நோக்கம்தான். என்ன நோக்கம்? அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லகும் தத்தகூன். உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது, உங்களுடைய முன்னோர்களுக்கு எப்படி கடமையாக்கப்பட்டதோ, ஏன் தக்குவாவை அடைய வேண்டும் என்ற காரணத்திற்காக, தக்குவாவை அடைய வேண்டும் என்ற காரணத்திற்காக. தக்குவா என்ன அவ்வளவு பெரியதா? 30 நாட்களும் இதற்காகவே ஒதுக்கப்பட்டிருக்கிறதா ஒரு மனிதனுடைய வாழ்வில், வருடத்தில்? ஏன் அவ்வளவு பெரியதா? ஆ, தக்குவாதான் அவனுடைய வாழ்க்கை. ஒரு மூமியனுடைய வாழ்க்கை தக்குவா, ஒரு மூமியனுடைய அடிப்படை கொள்கை தக்குவா. தக்குவா இல்லாமல் மூமின் கிடையாது. அவன் வாழ்க்கையில் எந்த துறையும் கிடையாது இந்த தக்குவா ஆக்கிரமிக்காமல். அது என்ன தக்குவா? அரபியிலே தமிழிலே கேள்விப்பட்டால் பயம், அச்சம் என்று சொல்லுவோம். உண்மையான விளக்கம் அதுவல்ல. தக்குவா என்பதுடைய பொருள் அதுவல்ல. அத்தக்குவா இஸ்முத்திகா வல் மஸ்தரு அல் இத்திகா கிலாஹுமா மக்ஹூதும் மின் மாதத்தில் வகா அல் விகாயா, தடுத்தல் பாதுகாத்தல். தக்குவாவுடைய உண்மையான அர்த்தம் எப்படி தடுத்தல் பாதுகாத்தல்? அல்லாஹ்வுடைய கட்டளைகளை செயல்படுத்துவதன் மூலமாக இந்த தக்குவா தடுக்கும் அல்லாஹ்வுடைய வேதனையில் இருந்து, இந்த தக்குவா தடுக்கும் அல்லாஹ்வுடைய கோபத்தில் இருந்து. இது ஒரு விகாயா, இது ஒரு பாதுகாக்கக்கூடிய கேடயம். இது இவனுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்விற்கு கட்டுப்படுதல், அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்படுதல், இந்த செயல்பாடுகள் இருந்தால் இவனை அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுடைய கோபத்தில் இருந்தும் அல்லாஹ்வுடைய வேதனையில் இருந்தும் தடுக்கக்கூடிய ஆயுதம் தான் தக்குவா. உமர் இப்னு அல்-கத்தாப் ரழியல்லாஹு அன் ரழியல்லாஹு அன் உபை இப்னு கஅப் அவர்களை சந்தித்தார்கள். யா உபை மத்தக்குவா, யா உபை மத்தக்குவா. உமர் கேட்கிறார் உபையிடத்திலே ரழியல்லாஹு அன்ஹுமா, தக்குவா என்றால் என்ன? உமர் அவர்களுக்கு உபை அவர்கள் விளக்கம் சொன்னார்கள். உமரே, முள்ளுள்ள இடத்தில் நடந்திருக்கிறீரா? ஆம். எப்படி நடப்பாய் உமரே ரழியல்லாஹு அன்? ஆடைகளை உயர்த்தி பிடித்து கொண்டு எந்த இடத்திலே முள்ளையோ அந்த இடத்திலே பாதங்களை வைத்து செல்லுவேன். உமர் அவர்கள் சொன்னார்கள், உபை சொன்னார்கள், அதுதான் அல்லாஹ்வின் அச்சம். என்ன சொல்ல வருகிறார்கள்? உன் வாழ்க்கையிலே செயல்படுகிறாய், செயல்படும் செயல்களில் யோசி, இங்கே அல்லாஹ்வுடைய கட்டளை இருக்கிறதா? இதை அல்லாஹ் தடுத்திருக்கிறானா, அனுமதித்திருக்கிறானா? இதை செய்தால் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானா, வெறுப்படைவானா? இது அல்லாஹ்வுடைய கோபத்திற்குரிய செயலா, அல்லாஹ்வை மகிழ்ச்சி அடையக்கூடிய செயலா என்று வாழ்க்கையுடைய ஒவ்வொரு நிமிடமும் ஒரு மூமின் இடைபோடுதல் தான் தக்குவா. இதை அடைவதற்காகத்தான் ரமதானை அல்லாஹ் கடமையாக இருக்கிறார். காலையில் முதல் பசியாக இருப்பான். என்ன உணவு வைக்கப்பட்டாலும், அவன் விரும்பிய என்ன உணவு இருந்தாலும், ஒரு கடுகளவு ஈமான் உள்ள மூமினாக இருந்தாலும் அவன் தொடமாட்டான். இயற்கையாக அல்லாஹ் கொடுத்த தக்குவா. ஏன்? அவன் தன் வாழ்க்கையில் அதை அதிகப்படுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காக. அவனுடைய மனைவி ஹலாலான மனைவி, ஆனால் அவள் எப்படி இருந்தாலும், இந்த நிலையில் இருந்தாலும், எவ்வளவு அழகாக இருந்தாலும், ரமதானுடைய மாதத்தில் நெருங்க மாட்டான். பகல் பொழுதுகளில்
ஏன்? அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறான், அல்லாஹ் தடுத்திருக்கிறான். நோன்பிலே உணவை உட்கொள்ள கூடாது பகல் பொழுது தடுத்தவன் யார்? அல்லாஹ் செயல்படுகிறேன். மனைவியிடத்திலே சேரக்கூடாது தடுத்தவன் யார்? அல்லாஹ். இது போன்று உன் வாழ்க்கை அனைத்திலும், உன் வியாபாரத்தில், உன் தொழில் துறையில், உன் வருமானத்தில், உன் வாழ்க்கையுடைய விளையாட்டுகளில், உன் வாழ்க்கையுடைய பொழுதுபோக்குகளில், எல்லா துறையிலும் அல்லாஹ்வுடைய கட்டளை இருக்கிறதா, அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளை இருக்கிறதா என்று பார்த்தல்தான் தக்வா. இதை கொடுப்பதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரமதானை கடமையாக்கிய நோக்கம். படைப்புகளை அல்லாஹ் படைத்ததின் நோக்கம் என்ன? அல்லாஹ் படைப்புகளை படைத்ததன் நோக்கம் அல்லாஹுவை வணங்குதல். அல்லாஹுவை வணங்குதலை அல்லாஹ் என் கடமையாக்கிறான். படைப்புகளை அல்லாஹ் படைத்ததன் நோக்கம் அல்லாஹுவை வணங்குதல். அல்லாஹுவை வணங்குதலுடைய நோக்கம் யா அய்யுஹன் நாஸ் உஅபுது ரப்பக்கும் அல்லதீ கலகக்கும் வல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். இம்மனிதர்களே அல்லாஹுவை வணங்குங்கள், அவன் தான் உங்களுடைய முன்னோர்களையும் உங்களையும் படைத்தான். ஏன் வணங்குங்கள்? தக்குவாவை அடைவீர்கள். அல்லாஹ் படைப்புகளை படைத்ததன் நோக்கம் அல்லாஹுவை வணங்குதல். அல்லாஹுவை வணங்குதலை அல்லாஹ் கடமையாக்கியதன் நோக்கம் தக்குவாவை அடைதல். தக்குவா, தக்குவா இது அல்லாஹுடைய வசியா, அல்லாஹுடைய உங்களுக்கும் உங்கள் முன்னோர்களுக்கும் அல்லாஹ் செய்கின்ற அறிவுரை. அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள், தக்குவாவை கையாளுங்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அல்லாஹுடைய தூதர் எங்களுக்கு ஒரு முறை அறிவுரை செய்தார்கள். அந்த அறிவுரையை கேட்கும் பொழுது எங்களுடைய உள்ளம் எல்லாம் அஞ்சி நடுங்கின, எங்களுடைய கண்கள் எல்லாம் கண்ணீரை வடித்துக் கொண்டே இருந்தன. அந்த அறிவுரையை கேட்கும் பொழுது ஒரு பிரிந்து செல்பவர் செய்யக்கூடிய அறிவுரையை போன்று அந்த அறிவுரை இருந்தது. அல்லாஹுடைய தூதரிடத்திலே கேட்டோம், அல்லாஹுடைய தூதரே எங்களுக்கு அறிவுரை செய்யுங்கள், உபதேசம் செய்யுங்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உங்களுக்கு அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொண்டு அறிவுரை செய்கிறேன். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு உமரை அழைத்தார்கள், யா உமர் இத்தகில்லா. உமர் அவர்கள் இப்னு உமரை அழைத்தார்கள், இப்னு உமர் இத்தகில்லா. இப்னு உமர் உஸ்மானை அழைத்தார்கள், யா உஸ்மான் இத்தகில்லா. உஸ்மான் அலி அழைத்தார்கள், யா அலி இத்தகில்லா. ஒட்டுமொத்த சஹாபாக்களுடைய அறிவுரை, அல்லாஹ்வின் அறிவுரை, அல்லாஹ்வுடைய தூதரின் அறிவுரை, சஹாபாக்களின் அறிவுரை, ஒட்டுமொத்த உலகத்திலே வாழக்கூடிய மூமின்களுடைய ஒட்டுமொத்த அறிவுரை, ஒவ்வொரு மூமின்களுக்கும் அணித்தகுல்லா. அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹுவை அஞ்சினால், அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்களாக மாறினால் என்ன கிடைக்கும்? قال تعالى فإن الله يحب المتقين. فإن الله يحب المتقين. الله நிச்சயமாக அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய முத்தகீன்களை நேசிக்கிறான். மேலும் وَاعْلَمُوا أَنَّ اللَّهَ مَعَ الْمُتَّقِينَ. யார் அல்லாஹ்வை நேசிக்கிறார்களோ அவர்களை, யார் யார் அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொண்டிருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அறிந்து கொள்ளுங்கள், அந்த முத்தகீன்களோடு தான் அல்லாஹ் இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அத்தக்குவா என்ன கூலி? சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்தறியக்கூடிய ஆற்றலை தக்குவா கொடுக்கும். قال تعالى يا ايها الذين امنوا ان تتقوا الله يجعل لكم فرقانا. فرقان சத்தியத்தையும் அசத்தியத்தையும் அறியக்கூடிய ஆற்றல். நேர் வழியில் ஒரு மனிதன் செல்ல வேண்டும் என்றால் தக்குவா அழைத்து செல். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தக்குவாவுடைய சிறப்பு, ஒமன் யத்தகில்லா யஜ்அல் லஹு மக்ரஜா. வாழ்க்கையில் வெளியேற முடியாத கஷ்டமா, வாழ்க்கையில் இது இருந்தால்தான் என் வாழ்க்கை நடக்கும் என்று தேடுதலா? ஒமன் யத்தகில்லா யஜ்அல் லஹு மக்ரஜா. அல்லாஹ்வை அஞ்சினால் அல்லாஹ் அதை திறந்து வைப்பான். வயர்ஸுகுஹு மின் ஹைத்து லா யஹ்தஸிப். அவன் எண்ணாத புறத்திலிருந்து அல்லாஹ் அவனுக்கு வாழ்வாதாரத்தை கொடுப்பான். قال تعالى ولو ان اهل القرى امنوا واتقوا لفتحنا عليهم بركات من السماء.
ஈமான் கொண்ட அந்த கூட்டம் அல்லாஹுவை அஞ்சினால் வானம் பூமிகளுடைய பரக்கத்தை அல்லாஹ் திறந்து வைத்திருப்பான். தக்குவா இன்னல் லதீன தக்கவ் இதா மஸ்ஸஹும் தாயிஃபும் மினஷ் ஷைத்தான், தக்குவா உடையவர்களை ஷைத்தான் தீண்டினால் விழிப்படைந்து கொள்வார். தீண்டுவது யார்? ஷைத்தான் என்பதை அறிந்து விழித்துக் கொள்வார்கள். தக்குவா இன்ன அக்ரமகும் இந்தல்லாஹி அத்காக்கும், அல்லாஹ்விடத்திலே கண்ணியமுடையவர்கள் தக்குவா உடையவர்கள் தான். நீண்டு கொண்டே போகிறது. மறுமை, மறுமையில் அல்லாஹுவை அஞ்சியவர்களின் கூலி மறுமை அனைத்தும் அல்லாஹுவை அஞ்சியவர்களுக்காகத்தான். மறுமை அனைத்தும் அல்லாஹுவை அஞ்சியவர்களுக்காகத்தான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தக்குவாவுடைய உண்மையான பலனை அறியக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக.